உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி மனவிலும் கற்போம் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மே இருபத்தி மூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தினமணி செய்தித்தாள் அந்த செய்தியில் தான் வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா வீடியோஸ்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க அப்போ நம்ம போட போகிற வீடியோஸ் விரைவிலேயே வந்து சேரும் ஓகேங்களா வாங்க வீடியோஸ்குள்ளே போவோம் வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மோட்டிவேஷனல் கோட்ஸ் பார்ப்போம் இன்றைக்கியான மோட்டிவேஷனல் கோட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சிலே வலுவிருப்பின் வெற்றி தஞ்சமென்று உரைத்து வந்து நம்மிடம் கொஞ்சி விடுவது உறுதி ஓகேங்களா அதாவது நெஞ்சிலே வலுவிருப்பின் நம்ம நெஞ்சில் வந்து வலுவை அதிகமாக இருந்தது அப்படின்னா வெற்றி வந்து என்ன பண்ணுவாங்க தஞ்சமென்று உரைத்து வந்து நம்மிடம் கொஞ்சி விடுவது நம்மிடம் வந்து கொஞ்சிரும் அப்படியே நம்ம கூடவே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கொஞ்சம் விடுவது உறுதி அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா அண்ணாவோட கோட்ஸுங்க இது ஓகேங்களா இதெல்லாம் நம்ம லைஃபுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வலுவிருப்பின் நம்ம வந்து எப்பயுமே வந்து அப்படியே பாசிட்டிவான மோட்டிவ்லேயே இருக்கணும் ஓகேங்களா அது இருந்தாலே நம்ம பாதி வெற்றி அடைஞ்சலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலைஞரின் அனைத்து கிராமம் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை ஓகேங்களா அதாவது கலைஞர் பேரில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேளாண் வளர்ச்சி திட்டம் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அந்த திட்டம் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் வந்து தொடங்கி வைக்க போகிறாரு ஓகேங்களா அதாவது தொடங்கி வைக்க போகிறாரில் இன்றைக்கி வந்து தொடங்கி வச்சுட்டாங்க ஓகேங்களா அதுதான் வந்து இன்றைக்கியான நியூஸ் அதாவது கலைஞரின் அனைத்து கிராமம் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் ஓகேங்களா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் இப்போ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் நோக்கம் என்னென்னு பாருங்களேன் அதாவது ஐந்து ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த வேளாண் வளர்ச்சியை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம் அதாவது ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த வேளாண் வளர்ச்சியை ஓகேங்களா ஒட்டுமொத்த எல்லாத்தையும் வேளாண் வளர்ச்சியை வந்து உருவாக்குவதே இந்த திட்டத்தினோட நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தை வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ்லேயும் நம்ம கேட்கறக்கான வாய்ப்புகள் இருக்கும் நம்மளும் இந்த திட்டத்தை தெரிஞ்சுச்சுக்கிறதுல தப்பு கிடையாது ஓகேங்களா யார் திறந்து வைத்தார்கள் அப்படின்னு கேட்கலாம் சரி யார் தொடங்கி வைத்தார்கள் அப்படின்னு கேட்கலாம் யாரோட பேரில் இந்த திட்டம் இருக்குன்னு கேட்கலாம் ஓகேங்களா இல்லை அதோட நோக்கம் என்னன்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா நல்லா படித்து வச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாம்பின் விஷத்தின் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் ஓகேங்களா அந்த பாம்பின் விஷத்தின் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் அஞ்சு பர்சன்டேஜ் ஓகேங்களா எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டால் அஞ்சு பர்சன்டேஜ் இந்த இருளர் மக்கள் சமூகம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களோட நலனுக்காக செலவிடப்படும் மத்திய வனத்துறை அமைச்சர் யார் சொல்லியிருக்காங்கன்னா பூபேந்திர பூபேந்தர் யாதன் ஓகேங்களா பூபேந்தர் யாதன் வந்து சொல்லியிருக்காரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க ஓகேங்களா இது நல்லா படித்து வச்சுங்க ஏன்னா பாம்பின் விஷயத்துலேருந்து கிடைக்கிற வருவாய் எடுத்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இருளர் மக்கள் நலனுக்காக பயன்படுத்தப்படும் மத்திய வனத்துறை அமைச்சர் வந்து பூபேந்தர் யாதன் அவர்கள் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் ஓகேங்களா அடுத்தது இன்ஃபோசியஸ் சிஇஓகை ஓகேங்களா இப்போ டாப் ஐடி கம்பெனிஸ் இருக்குது பார்த்திங்களா அதில் ஒன்று தான் இன்ஃபோசியஸ் அந்த இன்ஃபோசியஸில் வந்து சிஇஓ வந்து இப்போ ஆல்ரெடி யார் இருக்காங்கனாலே இந்த சலீப் பரோக் ஓகேங்களா பாரோக் அவர் தான் இருக்கார் பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரையே திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் நியமனம் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இப்போ கரண்ட்லியும் அவர் தான் இருக்கார் இப்போ அவரே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியமனம் தான் பண்ணப்பட்டிருக்கார் திரும்பவும் நீங்களே இருங்க அப்படின்னு சொல்லி அவரையே வந்து போட்டாங்க ஓகேங்களா அவர் பேர் என்னென்னா சலீல் பார்வைக் ஓகேங்களா அது மட்டும் நல்லா பார்த்து வச்சுங்க பாரேக் ரொம்ப நல்ல இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தாங்க ஸோ இதுவும் கேட்குறக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ அதையும் படித்து வச்சுங்க அடுத்தது முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சிலை சென்னையில் ஓமந்தூரார் ஓகேங்களா சென்னையில் ஓமந்தூரார் அரசு தோட்ட வளாகத்தில் வரும் மே இருபத்தி எட்டாம் தேதி ஓகேங்களா எப்படின்னு கேட்டாங்கன்னா மே இருபத்தி எட்டாம் தேதி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திறக்கப்பட உள்ளது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் சிலை ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தது கருணாநிதி அவர்கள் பேரில் வந்து ஆரம்பிக்க போகிற திட்டம்ங்க இப்போ பார்க்கறது அவரோட சிலை முழு உருவ சிலை இருக்குது பார்த்திங்களா அந்த முழு உருவ சிலை தான் சென்னையில் ஓமந்தூர் அரசு தோட்ட வளாகத்தில் வரும் மே இருபத்தெட்டாம் தேதி வந்து திறக்கப்பட உள்ளது ஓகேங்களா இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஸோ இன்றைக்கி வந்து நியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஸோ அதை வந்து நான் எடுத்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஓகேங்களா படிங்க நியூஸ் பேப்பர் டெய்லி ரீட் பண்ணுங்கள் அது உங்களோட நாலேஜுக்கு வந்து மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவை சந்திப்போம் கனவிலும் கற்போம் நன்றி